फ्रेंड्स वेलकम टू टेस्टी समयल तमिल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் அல்வா செய்ய போறோம் ரொம்ப டெலிஷியஸா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யலாம் பார்த்தறலாம் இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் எடுத்து இதனுடைய அந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிரணும் கட் பண்ணிட்டு இத ரெண்டா கட் பண்ணும்போது உள்ள குட்டி குட்டி அந்த Black கலர் கொட்டை இருக்கும் அதையும் நீக்கிரணும் நீக்கிட்டு இந்த மாதிரி தோளோட குட்டி குட்டி பீசா கட் பண்ணிக்கோங்க தோளோட தான் கட் பண்ணனும் தோல்ல அதிகமான சத்து இருக்குது மிக்ஸி ஜார் எடுத்து ஃபுல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அதுவே நல்லா தண்ணீர் விடும் அதனால நல்லா நமக்கு பேஸ்டாவும் கிடைக்கும் அடுத்து நாம என்ன செய்யலாம் பார்த்தறலாம் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு pan வெச்சுக்கோங்க தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் நான் கொஞ்சமா முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் எடுத்து வச்சிருக்கேன் இத நாம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் நல்லா நட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆயிட்டு எடுத்துறலாம் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சு வச்ச ஆப்பிள் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கிளறி விடணும் அனல மீடியமா வச்சிட்டு கிளறுங்க அடி பிடிச்சிர கூடாது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் எவ்வளவு அளவு நெய் ஆட் பண்றீங்களோ अलवा रोम्ब नल्ला कलरी विटिकेर कुनो नल्ला तिक्का अर्रवरे की नमक कलरी विटिकेर कुनो इंदा माधरे पैन एड़ते कितेंगे ना आडीला नमल कोट्टा मगरो இப்போ மணல நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டேன் இப்படி நல்ல கெட்டியா வர டைம்ல ஒரு கப் சக்கரை ஆட் பண்றேன் சக்கரை ஆட் பண்ணவுடனே கொஞ்சம் தண்ணீர் விடும் நல்லா நம்ம வதக்க வதக்க அப்படியே கட்டியாயிரும் பாருங்க உங்களுக்கு தெரியும் கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிரலாம் सूपरानीपांग இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்